இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தா கருங்காலிங்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா கருங்காலின்னு. கருங்காலினா என்னங்க? கருங்காலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பழமையான மரத்தில் மரத்தினுடைய நடுப்பகுதியில் கருமையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த சக்தி வாய்ந்த பகுதி தான் கருங்காலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கருங்காலியில் நம்ம கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க, அதுதான் நம்ம கருங்காலி. ஸோ அந்த கருங்காலி மாலையினுடைய பயன்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதில் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்க அப்படின்னா, அதோடய அருமை தெரிஞ்சு, ஸோ நம்மளுடைய வீட்டில் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டில் வந்து மரத்தினால் ஆன சாமி சிலைகளாகவும், குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கக்கூடிய மரப்பாச்சி பொம்மைகளாகவும் இந்த கருங்காலியை நமக்கு வீட்டில் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ உலக்க அப்படின்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ என்னன்னே தெரியாதுங்க. ஆனால் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உலக்க அப்படிங்கிறத கூட கருங்காலியால் தான் செஞ்சது. ஸோ இப்போ காலப்போக்கில் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து மாற்றத்தினால, மிக்சி கிரைண்டர் அப்படின்னு நம்ம வாங்குறதுனால அந்த கருங்காலினுடைய மகத்துவம் நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஸோ அந்த கருங்காலினுடைய நேர்மறையான எண்ணங்களை மறுபடியும் கொண்டுட்டு வர்றதுக்காக தான் இந்த ப்ராடக்டை நான் உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த கருங்காலி மாலையை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மாலையாக யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு வந்து பிரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெரியவங்களும் பிரேஸ்லெட்டாகவே போட்டுக்கலாம். இவங்க தான் அவங்க தான் யூஸ் பண்ணணும்னு யாருமே கிடையாதுங்க. எல்லா வகையான மனிதர்களுமே, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு கொடுப்பாங்க மரப்பாச்சி பொம்மைகள்லாம், அந்த குழந்தைங்க கடித்து விளையாடுவாங்க. ஸோ அதனுடைய அருமை தெரியாமலே அந்த குழந்தைங்க கடித்து விளையாடுவாங்க. அந்த மருத்துவ குணம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து உடலில் வந்து சீரான ரத்த ஓட்டத்தை கொடுக்கறதுக்காகவும், குழந்தைங்க கிட்ட வந்து எதிர்மறையான எண்ணங்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்காகவும் தான் பொம்மைகளாகவே நம்ம வீட்டில் வச்சு விளையாண்டுட்டு இருந்திருக்கோம். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு எதுக்கு போவோம்? நிறைய பிரச்சனை இருக்கும். கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு மன அமைதிக்காக தான் நம்ம கோயிலுக்கே போவோம். ஸோ அந்த மன அமைதி கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவமானதாகவும் இந்த கருங்கால் யூஸ் பண்ணுறோம். கோயில்களில் எந்த இடத்துல அப்படி வச்சுருப்பாங்க நீங்கள் கேட்குறீங்களா? மறக்காமல் கோயில்களுடைய கவசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருங்காலியை வந்து வைக்கிறதுக்கு மறக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது அந்த கதிர்வீச்சுகளை எல்லாமே தனக்குள்ளே ஈர்த்து அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜியும் கோயிலுக்குள்ளே கொடுக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது நமக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாமே ஃப்ரீ ஆகி நம்மளோட மைண்ட் வந்து ரிலாக்ஸாக்ஷன் ஆகிடும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த மன அமைதி கிடைக்குது. அதுக்கு இந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த கருங்காலி பயன்படுது. ஸோ இதில் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கருங்காலி பார்த்திங்க அப்படின்னா முருகன் சாமிக்கு ரொம்ப உகந்ததுங்க. நீங்கள் ஏன் இதை வந்து அணியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க பார்த்தீங்களா, அதுக்கான விளக்கம் தான் இது. ஸோ இந்த கருங்காலி மாலை நம்மளோட கேஜிஎஸில் பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வாரியாகவும் அமௌண்ட் வைஸாகவும் உங்களுக்கு நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 mmலேருந்து 10 mm வரைக்கும் நம்மக்கிட்ட ரெடியிலேயே இருக்குது. இது ரெடியில் வேணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு 6 mm அப்படிங்கும்போது உங்களுக்கு 600 ரூபாயிலேருந்தும், இது ஒரு மதிப்பாக தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, 10 mm அப்படிங்கும்போது ஒரு 1200 ரேஞ்ச் வரைக்கும் ரேஞ்ச் வைஸாக உங்களுக்காக நம்ம ஷோரூமில் அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் சில்வரில் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னாலும் சில்வரில் நீங்கள் பூட்டு சுத்தின மணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரோஜா கப்பு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரேஸ்லெட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் மாலையாகவும் போட்டுக்கலாம். இந்த ஒரு மகத்துவமான வாய்ந்த கருங்காலி மாலை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேஜிஸில் நிறைய சைஸில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த சைஸ் வேரியேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 mmலேருந்து 10 mm வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. இந்த 6 mm அப்படிங்கும்போது நீங்கள் அவைலபிலிட்டியில் வந்து 600 ரேஞ்ச்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 mm வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ரேஞ்ச் வைஸ் உங்களுக்கு காசு உங்களுக்கு மாறும். ஸோ இது வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 2500 ரேஞ்ச்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ வெள்ளியை வந்து இதனால் போடுறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்குறீங்களா, வெள்ளி நம்ம யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்பு சூட்டை வந்து குறைக்கிறதுக்காக தான் நம்ம வெள்ளி யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேர்மறையான எண்ணங்களை நமக்குள்ளே கொண்டுட்டு வரும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஒன்றா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து வெளியில் மட்டும்தான் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு இல்லைங்க, கோல்டில் வேணாலும் இருக்கும். சில கோயில் கருவறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தாலேயும் செஞ்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா தங்கத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கவரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் கோல்டில் இதை பூட்டு சுற்றி நீங்கள் போடும்போதும் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் கோல்டில் வேணும் அப்படின்னா அதுக்குண்டான காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் என்ன வருதோ அதனுடைய ரேஞ்ச் வைஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறும். ஸோ லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக் லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லைவில் பார்த்துட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு கஸ்டமர், கனடாவிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து
டோர் ஸ்டெப்பில் வந்து நாங்கள் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ உலகத்துலேருந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தாலுமே இந்த மாலை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் கட்டாயம் கால் பண்ணுங்கள். எங்களோட கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னென்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் மாலையாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோடு மாதிரி வேணும்னாலும் சின்னதாக ஒரு ட்ராப்ஸ் மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். பேங்கிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோனுக்கு பதிலாக அந்த பீட்ஸ் அங்கங்கே வச்ச மாதிரி ஃபேன்சியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம ஷோரூமில் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கஸ்டமர்ஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் நாங்கள் டெலிவரி கொடுக்க ரெடியாக இருக்கோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம கேஜஸில் அவைலபிளாக வச்சுருக்கோம். மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இதுக்குண்டான பெனிஃபிட்டை நீங்கள் கட்டாயம் அடையணும். நம்மளோட கேஜேஸோட நோக்கமே தரமான நகைகளை உங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கறது தான். இந்த மாதிரி தரமான நகைகள்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம கேஜேஸ் வாங்க. இது நம்ம கலாச்சாரம், நம்ம கேஜேஸ். கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ், கடை வீதி, சுவர்ணபுரி, ஏற்காடு, சேலம்.